அம்மம்மா வந்துட்டம்மா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மம்மா இன்னைக்கு என்ன வீடியோ போட போறேன்னா, அம்மம்மா வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்றது உங்களுக்கு நான் காட்ட போகிறேம்மா. அம்மம்மா வந்து எப்பவுமே இப்படி தான் அரைப்பேன். உங்களுக்கும் இதை நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இதே அளவில் இதே மாதிரி நீங்களும் அரைச்சி குழம்பெல்லாம் வைக்கணும். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மிளகாய் தூள். இன்றைக்கி அம்மம்மா அரைக்கிற தொட்டு உங்களுக்கு இது வீடியோவாக நான் போடுறேன். சரியா? வாங்க பார்ப்போம். இந்த பாருங்கள், இது வந்து ஒரு கிலோ மிளகாய். ஒரு கிலோ மிளகாய் நீங்கள் குண்டு மிளகாய் வாங்கணுன்னாலும் வாங்கிக்கோங்க. ஒரு கிலோ மிளகாய் இது பாருங்கள். இந்த மிளகாவும் இந்த தூக்கில் இருக்கிற மிளகாவும் ஒரு கிலோ நல்லா காய வச்சுருக்கேம்மா. இது பாருங்கள், உடைச்சா நல்லா உடையுது பாருங்கள். எப்படி உடையுது பார்த்தீங்களா? அப்படி உடைச்சாதான் தூள் நல்லா வரும். இந்த மாதிரி காய வச்சுருங்க. இது பாருங்கள், இது ரெண்டும் ஒரு கிலோ மிளகாய் குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு இது. சரியா? அதுக்கு ஒரு கிலோ தனியா, ஒரு கிலோ தனியா நல்லா பல பல பலன்னு காய வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு கிலோ தனியா கரெக்டாக இருக்கணும். ஒரு கிலோ மிளகாய், ஒரு கிலோ தனியா. இதுக்கு தேவையான பொருள்லாம் வறுத்து போடுவோமா. இந்த பாருங்கள், இது வந்து கடலைப்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு. பொன்னிறமாக வறுக்கணும், கருகக்கூடாது, பொன்னிறமாக வறுக்கணும். ஸ்லோ அனல் வச்சு வரங்க. இதுக்கு அடுத்து துவரம் பருப்பு, இதை பாருங்கள், இதுவும் 100 கிராம். 100 கிராம் தான் போடணும், அதிகமாக போடக்கூடாது. ஒரு கிலோவுக்கு நீங்கள் அரை கிலோ அரைக்கிறதா இருந்தால் இதில் அரை கிலோ மிளகாய், அரை கிலோ தனியா, இதில் 50-50 போட்டுக்கணும். மஞ்சள் 100 கிராம் பாருங்கம்மா, கொம்பு மஞ்சள் தான் போடணும். இது போட்டால் தான் ரொம்ப நல்லது. 100 கிராம் 100 கிராம் சீரகம், சீரகமும் வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது நல்ல நாட்டு சீரகமாக, இது நல்ல மணம், நல்ல பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்து மிளகு, நல்ல காரமான மிளகுமா. மதுரையில் வாங்கணும் இல்லையா? நாங்கள் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த மிளகு. 100 கிராம் மிளகு, இதையும் வறுத்து தான் போடணும். வெந்தயம் பாருங்கள், அடுத்து வெந்தயம் 100, இதை பாருங்கள் வறுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டால் தான் மிளகாத்தூள் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு அடுத்து பாருங்கள், 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, நல்லா முற முறன்னு சத்தம் கேட்குது பாருங்கள். நல்லா இரும்பு கடாயில் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இதுதாம்மா குழம்பு மிளகாய்க்கு மிளகாய்த்தூளுக்கு தேவையான பொருள். சரியா? இதை பாருங்கள், 1 கிலோ மிளகாய், 1 கிலோ தனியா, 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் துவரம் பருப்பு, 100 கிராம் சீரகம், 100 கிராம் மிளகு, 100 கிராம் வெந்தயம், 100 கிராம் மஞ்சள் கொம்பு மஞ்சள், 2 கைப்பொடி கருவேப்பிலை. இதுதான் குழம்பு மிளகாய்த்தூளுக்கு தேவையான பொருள். இந்த அளவே போட்டு நீங்களும் அரைங்க. நல்லா 3 மாதம் வருமா, வச்சுக்கலாம். சரியா? அடுத்து பாருங்கள், தனியா. தனியா ஒரு 1/2 கிலோ தனியாக அரைச்சி வச்சுக்கணுமா. இது வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டு கறி போட்டு நம்ம வறுக்கிறதுக்கு இந்த தூள் 1 ஸ்பூன் போடுவோம். தனியாத்தூள் இது 1/2 கிலோ. இதையும் நல்லா காய வச்சுருக்கேன் பாருங்கள். நல்ல வெயில் இல்லையா, நல்லா முற முறன்னு இருக்கு பாருங்கள். நல்லா காய வச்சுருக்கேன். அடுத்து 1 கிலோ மிளகாய் வந்து வெறும் தனி மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு, 1 கிலோ மிளகாய் தனி தூள் அரைக்கிறதுக்காக இந்த 1 கிலோ மிளகாய். இதில் எதுவும் போடக்கூடாது, வெறும் மிளகாய் தான் அரைச்சிட்டு வரணும். சரியா? இதுதாம்மா. இதுக்கு அடுத்து இதை பாருங்கள், இந்த சீரகம் வந்து சீரகப்பொடி வேணும் இல்லையா, ஒரு மீன் பொறிக்க, சிக்கன் பொறிக்க, மட்டன் பொறிக்க. அதனால் நான் கடையிலெல்லாம் வாங்க மாட்டேம்மா. இந்த பாருங்கள், வீட்டில் இருக்கிற சீரகத்தை எடுத்து நல்லா வறுத்து ஆற வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சிலேயே நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கணும் பாக்ஸில். நல்லாயிருக்கும். எது ஒன்றுக்கும் சீரகப்பொடி 1 ஸ்பூன் போட்டால் நல்ல மணமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 1-2 கிலோ பச்சரிசி. நல்ல சாப்பாட்டு அரிசியாக வச்சுக்கலாம், இல்லை ரேஷன் அரிசியாக வச்சுக்கலாம். நல்லா சுத்தம் பண்ணி நல்லா காய வச்சு 2 கிலோ அரிசி, இந்த பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வீட்டில் வச்சுக்கணும் பச்சரிசி. பாருங்கள், வீட்டில் பிள்ளைங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிருந்தா,
பெரியவங்களுக்கு கோல்ட் ஆகிட்டு சளி பிடிச்சிருந்தா அதுக்காக நம்ம வீட்டில் எப்போ ஒரு நாட்டு மருந்து வச்சுட்டுக்கணும். இது வந்து சித்தரத்தை, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சித்தரத்தை. இது வந்து அதிமதுரம், இது வந்து சுக்கு. இதெல்லாம் நம்ம வாங்கி லேசான கடாயில் சூடு பண்ணி, லேசாக சூடு பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும். வண்டோ பூச்சியோ எதுவுமே வைக்காது. அம்மம்மா சொல்கிறேன் பாருங்கள், எப்போவுமே அம்மம்மா இதை வீட்டில் வச்சுருப்பேன். பிள்ளைக்கு சளி பிடிச்சிக்கிச்சா, இந்த பாருங்கள் சின்ன துண்டு, ஒரு துண்டு இதில் எடுத்துக்கணும், இதில் ஒரு துண்டு உடச்சிக்கணும், இதில் ஒரு துண்டு உடச்சிக்கணும். உடச்சிக்கிட்டு நாலு வெத்தலை, கருப்பரவள்ளி, துளசி, மிளகு, மஞ்சத்தூள், கல்லுப்பு, ஒரு டம்ளர் தண்ணி போட்டு நல்லா கொதிக்கி வச்சு அந்த கஷாயத்தை குடித்து பாருங்கள், சளி மொத்தம் போயிடும். சரியாம்மா, இந்த மாதிரி வாங்கி நீங்களும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அந்த காலத்திலேருந்து செய்கிறதுமா இது. இது கஷாயம், வெத்தலை போடணும், இதில் கருப்பரவள்ளி துளசி போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு கல் உப்பு, ரெண்டு மிளகும் போடலாம், போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சு பாருங்கள், எல்லாம் பறந்து போயிடும். நான் என் பிள்ளைங்களுக்கு, பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் இது தான் செஞ்சு தருவேன். அம்மம்மா வீட்டு கஷாயம் பவுடர் இதுதான். சரியா, அம்மம்மா உங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. தங்கம் அம்மா வீட்டு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறன்றது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு கிலோ மிளகாய், ஒரு கிலோ தனியா, நூறு கடலப்பருப்பு, நூறு துவரம்பருப்பு, நூறு சீரகம், நூறு மிளகு, நூறு வெந்தயம், நூறு மஞ்சள், ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலை, இதுதான் குழம்பு மஞ்சத்தூளுக்கு. இது தனியாக அரைக்க, தனியாக தூள் அரை கிலோ, ஒரு கிலோ மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள். சரியாம்மா, அம்மம்மா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன், இதே மாதிரி நீங்களும் அரைங்க. அடுத்த முறை வந்து சாம்பார் மிளகாய் பொடி எப்படி அரைக்கிறதுன்றது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேவா, இந்த பொருளெல்லாம் இப்போ மிஷினில் எடுத்துன்னு போய் பவுடர் பண்ணின்னு வரணும்மா. இதே மாதிரி அரைங்க தங்கம், எல்லாரும் கரெக்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி அம்மம்மா சொல்லியிருக்கேன் பற்றி. அவ்வளோ நிதானமா, எல்லாரும் அம்மம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்கம். அம்மம்மாவுக்கு செய்யலாம் இல்லையா நீங்கள்? ஓகே, பாய்டி தங்கம்.